அனைவருக்கும் வணக்கம். நாம் சுப்பிரமணியர் பெருமான் அருளி செய்த சுத்த ஞானம் 100 என்கிற நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே சுப்பிரமணியர் ஞானத்தை பெற்று மற்றவர்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருந்த 18 சித்தர்களை பற்றி சொல்லுகிறார். இந்த 18 சித்தர்கள் குறித்து ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் இந்த 18 சித்தர்களை பற்றி குறித்திருக்கிறார்கள். இங்கே சுப்பிரமணியர் வேறு விதமாக குறிப்பிடுகிறார். இவற்றை கொண்டு எந்த சித்தர்களை 18 பெயர்கள் பட்டியலிலே கொண்டு வருவது என்பது சற்று குழப்பமாகத்தான் இருக்கிறது. பாடல்களை பார்க்கலாம். தெளிந்தவர்கள் 18 பேர் சித்தரையா. ஜெகமதனில் எவர்கள் என்றால் செப்பக்கேளு. பிழிந்த ரசபத்திரகிரி பட்டணத்து பிள்ளையோடு அருணகிரி முத்தானந்தர், நலிந்த கடுவழி சித்தர், குதம்பை சித்தர், நல்ல பாம்பாட்டி சித்தர், அகப்பை சித்தர், மொழிந்தவண்ணர், அழுகண்ணி சித்தர், சிவவாக்கியர், முறைமையுள்ள குகை நமசிவாயம்தானே. இதிலே ஒரு 12 சித்தர்களை பற்றி சொல்லுகிறார். உள்ளபடியே பார்க்கும்போது சித்தர்களுடைய கருத்துக்கள் நமக்கு குழப்பத்தையே ஏற்படுத்துகின்றன. இவர் சொல்லக்கூடிய பட்டியலிலே 12 பெயர்கள் மட்டுமே காணப்படுகிறது. மீதியான 6 பெயர் இதிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 18 சித்தர்கள் பெயரை சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறார். எவர்கள் என்று பார்க்கும்போது பத்திரகிரியார், பட்டினத்தார், அருணகிரிநாதர், முத்தானந்தர், கடுவெளி சித்தர், குதம்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், அகப்பை சித்தர், மொழிந்தவண்ணர், அழுகண்ணி சித்தர், சிவவாக்கியர், குகை நமசிவாயர் என்று சொல்லக்கூடிய 12 பெயர்களை இங்கே குறித்திருக்கிறார். மீதி 6 பெயர்கள் இங்கே குறிப்பு காணப்படவில்லை. பாடலிலே உள்ளபடி அப்படியே சொல்லிவிட்டேன். இந்த 18 சித்தர்கள் குறித்து நிறையவே குழப்பங்கள் இருக்கின்றன. தான் என்ற தத்துவத்தை அறிந்த சித்தன் சந்திரசேகரன் அருளும் மைந்தனாகி வான் என்ற அரி எழுத்தின் விவரம் சொன்னேன். மகத்தான அகத்தியனே, சொல்லக் கேளு. பான் என்ற நால்வரோடு முனிவர் சித்தர் 18 பேர்களோட நாமம் சொன்னேன். கோன் என்ற பெரியோர்கள் இவரே ஐயா, கோடிமறை வேதத்தை பாடினாரே. இங்கே சுப்பிரமணியர் நால்வருடைய பெயரை சொல்லியிருக்கிறேன், அதனோடு கூட முனிவர்கள் சித்தர்கள் என்பதாக 18 பேர்களுடைய பெயரை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நால்வர் என்று தனியாக குறித்திருக்கிறார். இது சிவபெருமானிடமிருந்து உபதேசம் பெற்று வந்தவர்களுடைய பட்டியலிலே சொல்லுவதாக காணப்படுகிறது. நால்வர் என்பவர்கள் சனர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலே சனத்குமாரர் என்பவர்தான் சுப்பிரமணியராக வந்தார் என்பதாக கருத்து இருக்கிறது. அதனுடன் முனிவர்கள் சித்தர்கள் என்று தனித்தனியாக பிரிக்கிறார். போகரை போகமாமுனிவர் என்றும், அகத்தியரை அகத்தியமாமுனிவர் என்றும், திருமூலரை நாயன்மார்களிலும் சித்தர்களிலும் சேர்த்து சொல்லுவதும் உண்டு. இவற்றை எப்படி சொன்னாலும் ஒருவர் சொல்வதை மற்றவர் ஏற்காமல் இவர்கள்தான் 18 பேர் என்று வாதிடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. சந்திரசேகரன் அருளும் மைந்தனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தான் என்ற தத்துவத்தை அறிந்த சித்தனாகவும் தான் இருப்பதாக இங்கே சொல்லிக் கொள்கிறார். அரி எழுத்தின் விவரத்தை சொன்னேன் என்று சொல்லுகிறார். அரி எழுத்து என்பது முதல் எழுத்து. அந்த முதல் எழுத்து குறித்தான விவரத்தை சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே 18 பேரை சொல்லி இருக்கிறேன். இந்த 18 பேர்கள்தான் பெரியோர்கள். இவர்கள்தான் உண்மையான ஞானத்தின் தத்துவத்தை உணர்ந்தவர்கள். மற்றவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி யோகம் பயில கடமைப்பட்டவர்கள் என்பதாக இந்த பாடலிலே குறிப்பு இருக்கிறது. அவரவர் அனுபவத்திலே இதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம்.
பாடல் என்ற தமிழெல்லாம் பாடம் பண்ணி பசப்பியே ஆண்டியர்கள் படித்துக் கொள்வார். ஆடல் என்ற ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டு அழுக்கறுக்க மாட்டாமல் அலைந்தார் பாவி. நாடல் என்ற சுயவாக்கு சொல்ல மாட்டார். நான் பெரியோன் என்று மெத்த நாட்டம் செய்வார். தேடல் என்ற அறிவு வந்தார் சுயமே சொல்வான். தெரியாத மூடனைத்தான் குரு என்பானே. இங்கே சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு, சுயமாக கவிதை புனையக்கூடிய ஆற்றல் யாருக்கு ஏற்படும் என்பதை குறித்து சுப்பிரமணியர் சொல்லுகிறார். மேலே சொல்லப்பட்ட 18 சித்தர்கள் ஞானம் கைவரப்பெற்றவர்கள் ஆகிய காரணத்தால் எவரிடமிருந்தும் எதையும் கேட்டறிந்து கொள்ளாமல் சுயமாகவே யோகக்கலையை பற்றி பாடல் பாட வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று கருத இடமிருக்கிறது. ஆனால் இப்படியான சித்தர்களால் சொல்லப்பட்ட பாடல்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு அவற்றை அப்படியே வெளியிலே சொல்லக்கூடியவர்கள் தாங்கள் எல்லாவற்றையும் கண்டுவிட்டதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்களை ஞானம் அறிந்த குருமார்கள் என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்படிப்பட்ட மூடர்களைத்தான் இந்த உலகத்திலே குருமார்கள் என்று நம்பியிருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை சொல்லும் போது சுப்பிரமணியர் இந்த 18 சித்தர்கள் அவர்களுடைய முறையான வழிகாட்டுதலில் வந்தவர்களை மட்டுமே குருமார்களாக ஏற்க முடியும் என்பதான கருத்துக்களை சொல்வதாகவே தோன்றுகிறது. இது போன்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும் என்கிற காரணத்திற்காகவே பெரும்பாலான சித்தர்கள் தங்களை குரு என்று சொல்லிக் கொள்ளவில்லை. அனைவருமே தங்களை தந்தை என்று சொல்லுகிறார்கள். தங்களுடைய முறையிலே வாசி பயிலக்கூடியவர்களை சீடர்களை, பிள்ளைகள், மக்கள், மைந்தர்கள் என்று அழைக்கிறார்கள். என்றால் உறுதியான உண்மையான ஞானத்தை பெற்றிருந்த சித்தர்கள் மட்டுமே குருமார்களாக தகுதியுடையவர்கள் என்று ஆகிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே அடங்கிய மனமே குரு என்று சொல்லிவிட்டார்கள். இப்படிப்பட்ட குழப்பம் வந்துவிடும் என்பதற்காகவே குருவாக இருப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பவர்களை அல்லாது மற்றவர்கள் குரு ஆக முடியாது என்பதை ஞானபிதா அறிந்திருந்த காரணத்தால் அடங்கிய மனமே குரு என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே சுப்பிரமணியரும் சொல்லும்போது ஞானத்தை பெற்றவர்கள் சுயவாக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்று சொல்லுகிறார். பொதுவாக கிராமத்திலே ஒரு வழக்கு சொல் உண்டு. தன் பிள்ளை சமர்த்தாக பேசும்போது ஒரு அன்னை தன் பிள்ளையை பற்றி சொல்லும்போது, என் பிள்ளை சொல்லிக் கொடுக்காமல் சுயம் பாடுகிறான், கற்றுக் கொடுக்காமல் கவி பாடுகிறான் என்று பெருமையாக சொல்வது தமிழர் குடும்பங்களிலே ஒரு வழக்கு சொல்லாக இருக்கிறது. சித்தர்களுடைய தன்மைகளை தெரிந்திருக்காதவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. சொல்லிக் கொடுக்காமல் சுயம் பாடுகிறான், சுயமாக பாடுகிறான் என்றால் ஞானம் கைவரப்பெற்றவனால் மட்டுமே சுயமாக கவிதைகளை பாட முடியும். சித்தர் பெருமக்களுடைய இலக்கியங்களை பார்க்கும்போது அந்தாதி என்கிற அமைப்பிலேயே பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் இலக்கணங்களை மீறியதாகவே சித்தர்களுடைய பாடல்கள் காணப்படுகின்றன. சொல்ல வந்த கருத்துக்களை சரளமாக மடமடவென்று சொல்லிவிடக்கூடிய ஆற்றலை சித்தர் பெருமக்கள் பெற்றிருக்கிறார்கள். அது காரணமாகவே ஞானம் அடைந்தவர்கள் சித்தர்கள் என்கிற நிலையை பெற்றபோது சுயமாக யாவற்றையும் சொல்ல வல்லவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்கள் 18 பேர் என்று இங்கே சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார். 18 பெயர் பட்டியலிலே பலர் சொல்லக்கூடிய விளக்கங்களிலே சிலரை சேர்த்தும் சிலரை நீக்கியுமாக இருக்கிறது. ஆனால் சித்தர் பெருமக்களால் சொல்லப்பட்ட பாடல்களை மாத்திரம் வாசித்து மனனம் செய்து அதை இசையோடு பாடுவதும் அல்லது பஜனை செய்வதுமாக செய்யக்கூடியவர்கள் குருமார்கள் ஆக மாட்டார்கள். சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த முறைப்படியாக யோக சாதனம் பயின்று ஞானத்தை கைவரப்பெற்று விட்டவர்கள் யோக சாதனத்தின் நுணுக்கங்களை சர்வசாதாரணமாக சுயமாக சொல்ல வல்லவர்கள் என்று சுப்பிரமணியர் குறிப்பிடுகிறார். எத்தனையோ ஞானிகளுடைய நூல்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய நூலில் மட்டும் எந்த நூலையும் மேற்கோள் காட்டியோ வேறு எவருடைய வாசகங்களை மேற்கோள் காட்டியோ சுவாமி சொல்லவில்லை. சுயமாகவே ஞானபிதா சொல்லியிருக்கிறார்கள். அது காரணமாகவே அவரை பரமஹம்சர்
என்று சங்கரமடம் ஆதிசங்கரின் வாக்குப்படி அழைத்ததாக நாம் அறிகிறோம். குரு என்று சொன்ன சொல் ஆறுக்காச்சு, குருவரனை அறிந்தவர்க்கு சொல்லலாச்சு. திரு என்று சொன்ன சொல் ஆறுக்காச்சு, சிந்தைதனை அறிந்தவர்க்கு செப்பலாச்சு. தரு என்று சொன்ன சொல் ஆறுக்காச்சு, தயாபரியாம் வாழைதனை அறிந்தோர்க்காச்சு. கரு என்று சொன்ன சொல் ஆறுக்காச்சு, கத்தன் என்ற சதாசிவனுக்கு ஆகும் தானே. சதாசிவம்தான் குரு. குருவரனை அறிந்திருக்க வேண்டும், சிந்தைதனை அறிந்திருக்க வேண்டும், வாளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், வாசி கொண்டு ஞானத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த தகுதிகளெல்லாம் எவருக்கு இருக்கிறதோ அவர்தான் குருவாக இருக்க தகுதியுடையவர். மற்றவர்களை குருமார்கள் என்று அழைக்கக்கூடாது என்று சுப்பிரமணியர் பெருமான் இந்த பாடலிலே சொல்லுகிறார். இவற்றை வைத்து பார்க்கும்போது ஞானபிதா சொல்லியபடி மனம் அடங்கி அடங்கிய மனமே குருவாக மாறும்போது உண்மையான யோகத்தின் தத்துவத்தை அறிய முடியும் என்பது வெளிப்படுகிறது. வாசி கொண்டு ஜீவசக்தியாகிய வாயுவை சுழுமுனை வழியாக மேலே நடத்தி ஜீவனோடு கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை செய்து வென்றுவிட்ட ஒருவருக்கு ஞானத்தின் அத்துணை நிலைகளும் சுயமாக தெரிந்துவிடும். அப்படி சுயமாக கண்டறிந்தவர் மட்டுமே குருவாக இருக்க தகுதி உடையவர் என்று சுப்பிரமணியர் இந்த பாடல்கள் வாயிலாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். எப்படி பார்த்தாலும் மனதை ஜீவனிலே சேர்க்கக்கூடியவர் மட்டுமே ஞானத்தை பெற முடியும் என்கிற கருத்து மேலோங்கி நிற்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.